நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சற்று முன் ஒரு தகவல் கிடைச்சது, அதாவது சூர்யா ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சின்ற மாதிரி. ஏன்னா சூர்யா அவர்கள் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சூரரை போற்றி அவருடைய சொந்த படத்தை வந்து ஓடிபியில் ரிலீஸ் பண்ண போகிறேன், அதாவது அமேசானில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தார். அது சொல்லி முடித்த ஒரு 24 மணி நேரத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தியேட்டரை திறக்கலாம், அதாவது வந்து பாதுகாப்போட தியேட்டரை திறக்கலாம்ன்ற அறிவிப்பு விரைவில் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இனி சினிமா படப்பிடிப்புகள் நடத்தலாம் அப்படின்ற உத்தரவு வந்து போதிய இதோட பாதுகாப்போட நடத்தலான்ற ஒரு செய்தி வந்து மத்திய அரசுலேருந்து இப்போ வந்து போச்சு. இது சினிமா துறையினருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ சூர்யா அவர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு நெரிடல் வந்து போச்சு. என்னன்னா, அவர் இம்மானா வெயிட் பண்ணி சூரரை போட்டி தன்னுடைய சொந்த படத்தை வந்து ஓடிபியில் அமேசானில் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு முடிவு எடுத்தார். அவர் முடிவு எடுத்த 24 மணி நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு. என்னன்னா, இப்போ தியேட்டரும் கூடி சீக்கிரத்தில் 1 வீக்கில் ஒரு 15 நாளில் தியேட்டர் திறக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அவருடைய படம் வந்து இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் அமேசானில் வரப்போகுது. அப்போ ஏன் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் மறுபடியும் அவருக்கு வந்திருக்கு. யாரையும் பகச்சிக்கவும் கூடாது, அதாவது சினிமா துறையினரை பகச்சிக்கவும் கூடாது, நம்மளும் நல்லபடியாக போகலான்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. ஏன் காரணம்னா, கொரோனா இஷ்யூஸால் வந்து படப்பிடிப்புகள், சினிமா தியேட்டர்கள் திறக்கிறது வந்து நேரம், அதாவது நாட்கள் தள்ளி தள்ளி போகிறதுனால அவர் அந்த முடிவு எடுத்தார். இப்போ தியேட்டர் திறக்க போகிறாங்கன்னொன்னே தன்னுடைய முடிவை மாற்றிக்கிருந்தா சற்று முன் ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அந்த செய்தி நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு நடிகர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு சினிமா துறைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சியில் இந்த செய்தி கேட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் சூரரை போற்றி தியேட்டரில் பார்த்துட்டு அப்புறம் ஓடிபியில் பார்க்கலான்ற எண்ணம் வந்திருக்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.